எனக்கு பிடித்த மோடி, நான் படித்த மோடி, நான் தெரிந்து கொண்ட மோடி என்பது இன்று காலை நான் தினமலர் பத்திரிகையில் கூட ஒரு கட்டுரையாக நான் எழுதியிருந்தேன். அதிலிருந்து சிலவற்றை இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். 17 வயது இருக்கும் பொழுது மோடிஜி அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு இந்தியா முழுவதும் செல்கின்றார். அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு. அவருடைய பயணம் குஜராத்திலிருந்து தந்தை தாயிடம் அனுமதி வாங்கி கொண்டு நேரடியாக ராமகிருஷ்ணா மிஷன் செல்கின்றார். அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து ஒரு ஒரு மாநிலமாக கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஒரு சுற்றுப்பயணம் போல் செல்லாமல் சாதாரண மக்களை பார்த்து தன்னை உணர்வதற்காக முயற்சி செய்கின்றார். எதற்காக இந்த வாழ்க்கை, நான் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அது வெஸ்ட் பெங்காலில் ஆரம்பித்து யூபி சென்று இப்போது இருக்கக்கூடிய உத்தராகண்ட், டெல்லி, ராஜஸ்தான் எல்லாம் சென்று மறுபடியும் 18 வயசு ஆகும் பொழுது தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றார். வீட்டிற்கு வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் தன்னுடைய தாயினுடைய உணவை உண்டுவிட்டு அடுத்த நாள் காலையிலே கிளம்பி அகமதாபாத் சென்று நம்முடைய RSS இயக்கத்தினுடைய அலுவலகத்துக்கு சென்று தன்னை ஒரு முழு நேர பிரச்சாரக்காக மாற்றிக்கொள்கின்றார். மோடிஜி அவர்கள் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசியது கிடையாது, சில இடத்தில் மட்டும் பேசியிருக்கின்றார். மிக குறிப்பாக ஆண்டி மரினோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டிடம், அவர் ஒரு இங்கிலாந்து பத்திரிகையாளர், அவரிடம் மனம் விட்டு மோடிஜி பேசியிருக்கின்றார். ஒரு புத்தகமாக கூட வந்திருக்கிறது. அதே போல தி ஹியூமன்ஸ் ஆஃப் மும்பை என்கின்ற பிளாக்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 3 அத்தியாயத்திலே மோடிஜி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி திறந்து பேசியிருக்கின்றார். நடிகர் அக்ஷய்குமார் அவரிடம் பேசி ஒரு இன்டர்வியூவில் 1 மணி நேரம் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கின்றார். அதை தவிர வேறு எங்கேயும் கூட நீங்கள் மோடிஜியை பற்றி அதிகமாக பார்க்க முடியாது. அவரை பற்றி அவரே பேசியிருக்க மாட்டார். அதில் மோடிஜி சொல்லியிருக்கின்றார், எனக்கு ஒரு துறவி ஆக வேண்டும் என்கின்ற ஆசை. எந்த காரணத்திற்கும் அரசியலுக்கு வர வேண்டும், ஒரு சமுதாய பணிக்கு வர வேண்டும் என்பதை விட துறவி ஆக வேண்டும் என்கின்ற ஆசை. அதற்காக ராமகிருஷ்ண மிஷனில் இருக்கக்கூடிய சுவாமி அத்மயானஸ்தாஜி அவரிடம் சென்று முதன் முதலாக கேட்கின்றேன், என்னை துறவியாக ராமகிருஷ்ண மிஷனிலே சேர்த்து கொள்ளுங்கள் என்று. அதற்கு சாமிஜி அவர்கள் சேர்த்து கொள்ள விருப்பமில்லை, வாழ்க்கை உனக்கு பணித்திருக்கிற பணி வேறு ஏதோ ஒரு பணி இருக்கிறது, எனக்கு அது உள்ளுணர்வுகளை சொல்லுகின்றது, அதனால் நீ துறவியாக வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று மோடிஜியை திருப்பி அனுப்புகின்றார். அதே மோடிஜி அவர்கள் அதே சுவாமியை கிட்டத்தட்ட 15 வருடம் கழித்து மறுபடியும் சந்திக்கின்றார். ஒரு 38 வயசில் மறுபடியும் கேட்கின்றார். மறுபடியும் அதே சாமி அதே வாழ்க்கை அதே வார்த்தையை சொல்லுகின்றார், உனக்கு வாழ்க்கை பணித்திருக்கிற பணி வேறு பணி என்று. இப்போது நாம் அதை உணர்ந்து கொண்டு விட்டோம். என்ன அது என்று, 71 ஆண்டுகள் கடந்த ஒரு மனிதர் 20 ஆண்டுகாலம் தொடர்ச்சியாக ஜனநாயக வரலாற்றில் நம் உலகத்தில் யாருமே வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்தது கிடையாது, டிக்டேட்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஜனநாயக முறையில் 20 ஆண்டுகாலமாக தொடர்ச்சியாக, அதுவும் இந்த மனிதனை வாழ்க்கை சோதித்தது சாதாரண சோதனை கிடையாது. நாமெல்லாம் சின்ன கஷ்டம் வந்தால் கூட கஷ்டம்னு சொல்லி சொல்கிறோம். 7 அக்டோபர் 2001 மோடிஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய, நான் சில விஷயங்களை மட்டும் பேசுகின்றேன் என்றால் அவர்கள் பேசுவதற்கு சில விஷயங்கள் இருக்கின்றது, மக்களுக்கு அதிகம் தெரியாத மோடிஜியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று. 7 அக்டோபர் 2001 குஜராத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். பொறுப்பேற்பதற்கு முன்னால் நம்ம கேஷ்வ நாயம்ஜியை போல எப்படி அவங்கள் ஒரு மாநிலத்திற்கு பொதுச் செயலாளர்களாக இருக்கின்றார்களோ அதே போல் நம்முடைய அகில இந்தியாவுக்கு பொதுச் செயலராக மோடிஜி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்றார். அப்பொழுது ஒரு நாள் வாஜ்பேயிஜி மோடிஜியை கூப்பிடுறாங்க, நீ வந்து டெல்லியில் அதிகமாக உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு குஜராத் அனுப்பலான்னு இருக்கே, அங்கே போய் வேலை செய்யணும். ஸோ நம்முடைய கட்சியை பொறுத்தவரை அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன வேலை என்ன பண்ணி என்று சொல்ல மாட்டார்கள். உடனே மோடிஜி இருந்துட்டு சரி ஓகே என்ன வேலையாக இருந்தாலும் செய்யலான்னு அன்று இரவு வாஜ்பேயி அவர்கள் மோடிஜிக்கு சொல்கிறாங்க, நீ நாளை காலை குஜராத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும், சென்று பொறுப்பேற்றுக்கொள் என்று. அக்டோபர் 6 தேதி 2001 அக்டோபர் 7 தேதி 2001 குஜராத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். மிக கடினமான ஒரு சூழ்நிலையிலே, கஷ்டமான ஒரு அரசியல் சந்தர்ப்பத்திலே. அப்போது அவர் MLAவாகவில்லை. பிப்ரவரி 25, 2020 ராஜ்கோட்டினுடைய MLAவாக நம்முடைய தேர்தலில் நின்று வெற்றி பெற்று பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். MLAவாகி பொறுப்பேற்று 2வது நாளிலே நம்முடைய கோதுரா நடக்கிறது. பிப்ரவரி 27, 28 அந்த நள்ளிரவிலே 2002 கோதுரா நடக்கிறது. உங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய மொத்த மீடியாக்களும் குஜராத் சென்று படையெடுத்து அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். பிரகாதத்திலிருந்து அனைத்து NDTVயிலிருந்து எல்லா சேனலும் அங்கே போய் இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு 20 ஆண்டுகாலம் பின்னோக்கி போய் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மோடிஜியை பற்றி எப்படி பேசினார்கள் என்று தெரியும். ஒரு மனிதன் தனி மனிதனாக குஜராத்திலே அமைதி நிலவ வேண்டும், இந்து சமுதாயமும் அனைத்து சமுதாயமும் கூட ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று போராடும் பொழுது மீடியாவில் தொடர்ச்சியாக தனி மனித தாக்குதல்,
அதையெல்லாம் சமாளித்து ஆட்சியை நிலைநிறுத்தி முழுமையாக 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பின்பு 2வது முறை தேர்தலுக்கு செல்லும் பொழுது நம்முடைய சோனியா காந்தி அவர்கள் குஜராத்துக்கு சென்று ஒரு பிரச்சாரம் செய்கின்றார். அதிலே மோடிஜிக்கு அவர் கொடுத்த பட்டப்பெயர் என்னவென்றால் சாவினுடைய தூதுவன் என்று சொல்கின்றார். அதுவும் மிகப்பெரிய சர்ச்சை பொருளாக இருக்கும் பொழுது மோடிஜி அவர்கள் வாய் திறக்கவே இல்லை. அந்த தேர்தலிலும் கூட 3/2 வென்று குஜராத்தில் 2வது முறையாக முதலமைச்சராக இருக்கின்றார். 3வது முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் சென்று கம்யூனிஸ்ட்லேருந்து காங்கிரஸ்லேருந்து ஒரே கூட்டணியாக வைத்து மோடிஜியை எவ்வளவு தரைக்குறைவாக பேச முடியுமோ பேசி 3வது எலெக்ஷனுக்கு சென்றார்கள். 3வது எலெக்ஷனும் கூட 3/2 வென்று முதலமைச்சராக இருந்து அங்கே இருந்து நம்ம நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு ஜென்ரலாக நம்முடைய சரித்திரத்தில் அதே போன்ற நிகழ்வு என்பது மிக அரிதாக நிகழும். நாட்டு மக்களே வந்து மோடிஜி வேண்டும் வேண்டும் என்று 2011 பேச தொடங்கிவிட்டார்கள். எங்கே போனீங்கன்னா கூட வி வாண்ட் மோடி, மோடிஜி வேணும் அடுத்த பிரதமராக என்று. அதேபோல் நம்முடைய கட்சியும் கூட அவருடைய திறமையை அங்கீகரித்து பாரத பிரதமருடைய கேண்டிடேட்டாக அறிவித்து கோவா மாநாட்டிலே மோடிஜி அறிவிக்கப்பட்ட பின்பு இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு பிரச்சாரத்தை செய்தார். 543 தொகுதிகள், 310 பப்ளிக் மீட்டிங் தனியாக, தினமும் கூட 4, 5, 6 மீட்டிங். ஒரு அரசியல்வாதி இதை போன்ற அரசியல் செய்ய முடியுமா, இதை போன்ற தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியுமா என்று மோடிஜி அன்று செய்தது ஒரு பெஞ்ச் மார்க். அதையெல்லாம் செய்து முடித்து நம்ம நாட்டில் பலகாலமாக ஒரு தனி கட்சிக்கு ஆதரவே இல்லை என்கின்ற நிலையை உடைத்து 116 MPக்கள் இருந்த பாரதிய ஜனதா கட்சி 2014 தேர்தலிலே 283 தனித்தன்மையாக வந்து ஆட்சியை அமைத்து மோடிஜி அவர்கள் குஜராத்திலிருந்து நம்முடைய டெல்லிக்கு வரும்பொழுது 2 விஷயங்களை செய்கின்றார். முதலிலே அவருடைய தாய் வீட்டிற்கு சென்று தாயை அழைத்து வரப்போவதில்லை என அவருடைய தம்பி இருக்கிற வீட்டில் விட்டுட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாய் அவர்கள் மோடிஜிக்கு கொடுத்த பணம் 1000 ரூபாய். இப்போ நாமெல்லாம் நம்ம அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஊரை விட்டு வெளியே போகும்போது கையில் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, 100 ரூபா 500 ரூபான்னு. ஸோ மோடிஜியினுடைய தாயார் அவர் சம்பாதித்த பணத்திலே 1000 ரூபாய் கொடுத்து ஒரு மகனை இந்தியாவினுடைய பாரத பிரதமராக அனுப்பி வைக்கின்றார் குஜராத்திலிருந்து. அது மட்டுமல்ல, அப்போது மோடிஜியினுடைய பேங்க் பேலன்ஸ் 3,40,000 ரூபாய் இருக்கிறது. அனைத்தையும் கூட வித்ட்ரா செய்து அவருடைய பணிக்காக அங்கே காவல்துறை யாரெல்லாம் அவங்க வீட்டில் தொடர்ச்சியாக காவல் பணி செய்தார்களோ அந்த அனைத்து பணத்தையும் பேங்க்லேருந்து வித்ட்ரா செய்து கடைசி நாட்களிலே அந்த காவல்துறை கான்ஸ்டபிள் அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து விட்டு டெல்லிக்கு வந்து பாரத பிரதமராக அமர்கின்றார். பாராளுமன்றத்தில் உள்ளே செல்லும் பொழுது கீழே தொட்டு வணங்கி இந்த புண்ணியமான ஸ்தலத்துக்கு சென்று இந்த 7 வருடம் அரசியல் பயணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்தியா என்றால் மிக கெட்ட பெயர் இருந்த ஒரு நாடு. 2010, 2011, 2012 ஊழல், காமன்வெல்த் கேம்ஸ், எல்லா இதுலேயும் ஊழல் பண்ணிட்டோம். தரையில், காற்றுல, ஆகாயத்தில் செய்தாத ஊழல் கிடையாது. கூனி குறுகி நின்று கொண்டிருந்தோம். உலகத்தில் எங்கேயுமே இந்தியான்னு சொன்னால் கூட ஒரு மரியாதை இல்லாத ஒரு நிலைமை இருந்தது ஊழலுக்கு பேர் போனவர்கள் என்று. அதையெல்லாம் இந்த 7 வருடத்திலே மாற்றி இந்த பாஸ்போர்ட்டுக்கு என்று தனியாக ஒரு விலையை கொடுத்துருக்கின்றார். எங்கே வேணாலும் நீங்கள் போங்க. இப்போ துபாய் போன்ற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக்கில் இந்தியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறான். நீங்கள் ஜஸ்ட் வாக்இன் பண்ணலாம், ஹேண்ட் ஃப்ரிஸ்கிங்கே கிடையாது. மோடிஜி அவர்கள் முதன் முதலாக இல்லை இஸ்லாமிக்கு எதிரானவர், இஸ்லாமுக்கு எதிரானவர்னு சொல்லி இங்கே பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதன் முதலாக யுஏஇ செல்லும் பொழுது யுஏஇ 7 எமிரேட்ஸ் இருக்குது. 7 மன்னர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள். உலக வரலாற்றிலே முதன் முதலாக 7 மன்னர்களும் ஒன்றாக வந்து மோடிஜிக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்து வரவேற்று ஒரு மன்னன் கார் ஓட்டுறான், ஒரு மன்னன் கதவு திறந்து விடுறான். ஷேக் ஜயீத் என்கின்ற மிக உயரிய ஒரு அவார்டை மோடிஜி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் பேசுகின்ற எந்த பரப்புரைக்கும், தமிழ்நாட்டில் மோடிஜியை பற்றி சித்தரிக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் மோடிஜி அவர்களுக்கும் ஒரு துளி சம்பந்தம் கூட கிடையாது. சாதாரண ஒரு மனிதன், இன்னும் கூட அந்த அருமை தாயின் புதல்வனாக நாட்டு மக்களுக்காக இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகான். அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று எப்போதும் கூட நினைத்ததில்லை. காலத்தின் கட்டாயம், ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் அரசியலுக்கு இழுத்து வந்துவிட்டது. அரசியலை சுத்தப்படுத்தி அதிலே நேற்று குஜராத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு முதலமைச்சரை மட்டும் மாற்றவில்லை, அந்த முழு கேபினட். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% வந்து முதல் டைம் எம்எல்ஏ, அனைத்து அமைச்சர்களும் கூட புதியவர்கள் என்றால் இந்த கட்சியில் மட்டும்தான் மோடிஜியை பொறுத்தவரை புதியவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி. அதே போல் பேசிக்கொண்டே போகலாம், அவர்கள் பேசுகின்ற டாபிக்குள் நிச்சயமாக போக விரும்பவில்லை. அதனால் மோடிஜி என்கின்ற மனிதர் ஒரு ஆழமான கடல், அதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். நாம் அவரை வந்து ஒரு இலக்கியவாதியாக பார்த்தோம்னா நீங்கள் அவர் இலக்கியவாதி தான். பாரதியாரை பற்றி 19 இடத்துல பேசியிருக்கார். குஜராத் முதலமைச்சராக இருந்து பாரத பிரதமராக இருந்து 19 முறை பாரதியாரை பற்றி பேசியிருக்காரு.
இது முடிந்த பின்பு தமிழக பாஜக சார்பாக வெளியிடுகின்ற புக்கில் இந்த தகவல்கள் எல்லாமே இருக்கும். 31 முறை திருக்குறளை மேல்கோட் காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட 19 முறை பாரதியாரை பற்றி பேசினது கிடையாது, 31 முறை திருவள்ளுவரை பற்றி பேசினது கிடையாது இலக்கியவாதியாக. அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டராக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த திட்டங்கள் அருமையான திட்டங்கள், எந்த திட்டங்களுமே மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை என்று நீங்கள் பேச முடியாது, எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு ஆன்மீகவாதியாக பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்து வே ஆஃப் லைஃப். நேற்று தான் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டைம் மேகசின் முக்கியமான 100 உலக மனிதர்கள் என்று புத்தகத்தை போட்டிருக்காங்க. அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோடிஜி, மம்தா பானர்ஜி அவங்களாம் இருக்காங்க, நம்ம பூனேவாலா அவங்க இருக்கிறாங்க, இந்த 3 பேர் இந்தியாவிலேருந்து இருக்கிறாங்க. மோடிஜியை பற்றி எழுதியிருக்காங்க, ஃபரீத் ஜக்காரியான் என்ற ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்காரு. இந்தியாவை ஹிந்து பக்கமாக, இந்து இனத்தின் பக்கமாக மாற்றி கொண்டிருக்கின்றார் மோடி, மிகப்பெரிய தவறு செய்திருக்கின்றார் என்று எழுதியிருக்கின்றார்கள் டைம் மேகசினில் ஃபரீத் ஜக்காரியா. அவர்களுக்கு இன்னுமே நம்ம வெஸ்டர்ன் பீப்புளுக்கு என்ன புரிய மாட்டேதுன்னா, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் 7ஆம் நூற்றாண்டில் நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் 2ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் த ஹிந்து வே ஆஃப் லைஃப், ஹிந்து பாரம்பரிய முறை என்று எப்போதும் கூட இருந்திருக்கிறது. நம்முடைய மதத்தை எப்போதும் கூட நம்ம மதம் என்று சொல்வது கிடையாது, வாழ்வியல் முறை என்று தான் சொல்கின்றோம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்வது போல இது த ஹிந்து வே ஆஃப் லைஃப். அதை மோடிஜி அவர்கள் திரும்ப கொண்டு வருகின்றார். இந்த ஹிந்து வே ஆஃப் லைஃப்லே இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் ஜெயின சகோதரர்களுக்கும் பௌத்த சகோதரர்களுக்கும் இணைத்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புரிதல் இல்லாதவர்கள் இதை போன்றெல்லாம், மோடிஜி அவர்களுக்கு பிறந்தநாள் வருகிறது, 71ஆம் பிறந்தநாள் நாடு முழுவதும் கொண்டாடுகிறார்கள் என்று டைம் மேகசின் நேற்று போட்டிருக்காங்க. இன்னுமே புரிதல் கிடையாது. ஆன்மீகவாதியாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வித்தியாசமான மோடி. ஸோ எந்த பரிமாணத்தில் நீங்கள் மோடிஜியை பார்த்தா கூட அந்தந்த பரிணாமத்தில் ஒரு ஆளுமை திறன், அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு இந்த கருத்தரங்கம் நடக்கிறது. சொல்வீச்சுரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த திராவிட கட்சிகள் வந்து சொல்வீச்சுரைன்னு பேசுவாங்க. அவங்க யாரை பேசுவாங்கன்னா தனி மனிதனை புகழுவாங்க. அதாவது அங்கேருந்து ட்ரெயின் ஏறி வந்தார், இங்கே வந்தார், சொத்து சம்பாரித்தார், அதை பண்ணார் இதை பண்ணார். இங்கே தனி மனிதனை யாரும் புகழவில்லை, ஒரு தத்துவத்தை ஒரு சித்தாந்தத்தை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம், சித்தாந்தம் சார்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த சரித்திர நிகழ்ச்சியிலே இங்கே வந்ததற்கு நான் ஒரு மாநில தலைவராக பெருமையடைகின்றேன். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் கூட பெருமையடைவீர்கள். குறிப்பாக இந்த 5 பேச்சாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து தொடர்ந்து உங்களுடைய கலப்பணியை செய்து கொண்டிருங்கள். தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் திரும்பிவிட்டது, மோடிஜியின் பக்கம் திரும்பிவிட்டது, நல்ல சித்தாந்தத்தின் பக்கம் திரும்பிவிட்டது. குறிப்பாக நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சகோதரியாக இங்கே வந்து எங்களுடைய அழைப்புதலை ஏற்றி எங்களை பெருமைப்படுத்த வந்திருக்கக்கூடிய நம்முடைய திருமதி நிர்மலா பெரியசாமி அக்கா அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நன்றியுடன் நான் நினைவு கூறுகின்றேன். வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இந்த அற்புதமான சொல்வீச்சுரையை பார்த்து மகிழ்ந்து இதை எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.